வணக்கம் நண்பர்களே, நிலவே வா சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். காஃபி அதிகம் குடிப்பதால் ஏற்படும் தீமைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காஃபியின் தீமைகள். காஃபியை நாம் அளவாக குடிக்கும்போது தலைவலி பிரச்சனைகள் நீங்குகிறது. அதுவே காஃபியை அதிகமாக குடிப்பதன் மூலம் ஒற்றை தலைவலி, உடல் பருமன், நீரிழிவு மற்றும் இன்னும் பல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கிறது. அதை பற்றி ஒன்று ஒன்றா பார்க்கலாமாங்க. வயிற்றுப்போக்கு பிரச்சனை. காஃபியில் உள்ள கஃபைன் மலச்சிக்கல் பிரச்சனையை குறைக்கிறது. எனினும் அளவுக்கு அதிகமாக காஃபி எடுத்து கொள்வதால் தளர்வான மலம், அதாவது பேதி மற்றும் வயிற்றுப்போக்கு பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கிறது. வாந்தி மற்றும் குமட்டல். ஆய்வுகளின்படி சுமார் 565 மில்லிகிராம் கஃபைன் கொண்ட 1 லிட்டர் காஃபி பருகிய பின்னர் மக்கள் வாந்தி மற்றும் குமட்டல் போன்ற பிரச்சனைகளுக்கு எதிர்கொள்கின்றனர். உயர் இரத்த அழுத்தம். அளவுக்கு அதிகமாக காஃபி குடிப்பதால் நரம்பு மண்டலத்தில் ஏற்படுத்தும் தூண்டுதல் விளைவு காரணமாக இரத்த அழுத்த பிரச்சனைகள் உண்டாகிறது. இந்த உயர் இரத்த அழுத்தம் மாரடைப்பு, பக்கவாதம் பிரச்சனைகளுக்கும் வழிவகுக்கிறது. கைப்பிடிப்பு. காஃபியில் உள்ள கஃபைன் சதைப்பிடிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கிறது. காஃபி குடிப்பதால் ஏற்படும் இரத்த ஓட்ட தொடர்பான பிரச்சனைகள், சிறுநீரக செயலிழப்பு மற்றும் பிற பிரச்சனைகளுக்கும் வழிவகுக்கிறது. தூக்கமின்மை. வேலை சுமை அதிகமாக இருக்கும்போது புத்துணர்ச்சிக்காக காஃபியை பருகுமாறு மக்கள் பரிந்துரைக்கின்றனர். அந்த வகையில் சோர்வு தடுப்பதற்கு நாம் பருகும் இந்த காஃபி தூக்கமின்மை பிரச்சனைகளுக்கும் வழிவகுக்கிறது. அடுத்தது சோர்வு. காஃபி, தேநீர் மற்றும் பிற கஃபைன் கலந்த உணவுப் பொருட்களை எடுத்துக்கொள்வது உடலின் ஆற்றல் அளவை அதிகரிக்க செய்தாலும் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்வதால் இதை மறைமுகமாக உடல் சோர்வுக்கும் வழிவகுக்கிறது. சிறுநீர் போக்கு. அளவுக்கு அதிகமாக காஃபி உட்கொள்வதால் சிறுநீர் பையில் ஏற்படுத்தும் தூண்டுதலின் விளைவுகளால் அடிக்கடி சிறுநீர் கழித்தல் மற்றும் அவசரமாக சிறுநீர் போக்கும் என்பன போன்ற விளைவுகள் ஏற்படுத்துகிறது. அடுத்தது இதய துடிப்பு அதிகரிப்பு. அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்வதன் காரணமாக இதய துடிப்பு அளவு அதிகரிக்கக்கூடும் என்று நம்பப்படுகிறது. ஆனால் இது அனைவருக்கும் ஏற்படுவதில்லை. இதய நோய் பிரச்சனை உள்ளவர்களுக்கு மட்டுமே இந்த பிரச்சனை ஏற்படுவதாக கூறப்படுகிறது. மேலும் இது போன்ற நியூஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நிலவே வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் இருந்தால் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி, வணக்கம்.